இருக்க காலகட்டத்தில் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது நம்ம எல்லார் கையிலையும் பூந்து விளையாடுது. ஸ்மார்ட் ஃபோன், ஸ்மார்ட் டிவி இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் ஸ்மார்ட் மிக்சியை பார்த்துருக்கீங்களா? இதோ இந்த பதிவில் பார்க்கலாம், அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஒரு மிக்சி என்னெல்லாம் பண்ணும், இது என்னமா கேள்வி. சட்னி அரைக்கும், பின்னே கொஞ்சம் பெரிய மிக்சினா மாவு அரைக்கும், அவ்வளவுதானே. ஆனா இந்த வீடியோல பாக்குற இந்த மிக்சி கிட்டத்தட்ட 15 வேலைகளை செய்யும். கேரள மாநிலத்தை சேர்ந்த பிஜு அப்படின்றவர் கடந்த 2010 வருஷம் இந்த ஸ்மார்ட் சோலார் டிசி மிக்சி அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காரு. முதல்ல இந்த மிக்சியில அரிசி உளுந்துன்னு போட்டு மாவு அரைச்சுக்கலாம், மிளகாத்தூள் மல்லித்தூள்னு எல்லா மசாலா வகைகளையும் அரைச்சுக்கலாம். அடுத்து ஒரு தகரத்தால செஞ்ச ஒரு மிக்சியோட பார்ட், அதாவது பிளேட எடுத்து அந்த மிக்சில ஃபிக்ஸ் பண்றாரு. ஃபிக்ஸ் பண்ணி அதுக்குள்ள நம்ம என்ன காய்கறிகளை போட்டாலும் அது அந்த ஷேப்புக்கு ஏத்த மாதிரி அழகா கட் பண்ணி கொடுக்குது. வாழைக்காய், கேரட், மரவள்ளி கிழங்கு, உருளைக்கிழங்குன்னு இந்த மாதிரி லிஸ்ட் பெருசா சொல்லிக்கிட்டே போலாம். அவ்வளவு ஏங்க, முருங்கைக்காயை கூட அது வெட்டி கொடுக்குது. சோ நமக்கு ஏத்த ஷேப் சைஸுக்கு ஏத்த மாதிரி அந்த பிளேட் அட்ஜஸ்ட்மென்ட் கூட கொடுத்திருக்காரு. தேங்காய் சிறுகிற ஃபெசிலிட்டி கூட கொடுத்திருக்காரு. அடுத்ததா ஒரு உருளை மாதிரி ஒரு பிளேடை எடுத்து அந்த மிக்சில ஃபிக்ஸ் பண்றாரு. அதுக்குள்ள தோல் உரிச்ச பெரிய வெங்காயங்களை போடுறாரு. போட்டு பிரஸ் பண்ணா அது ரவுண்ட் ஷேப்ல ரொம்ப அழகா மெல்லிசா ஸ்லைஸா கட் பண்ணி கொடுக்குது. இவ்ளோ மெல்லிசான வெங்காயத்தை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? கண்டிப்பா ஆனியன் போண்டாவை போட்டு சாப்பிடலாம். யாருக்கெல்லாம் ஆனியன் போண்டா ரொம்ப பிடிக்குதோ அவங்க எல்லாரும் இந்த மிக்சியை கண்டிப்பா வாங்கலாம். அடுத்ததா ஆஸ் யூஷுவல் ஜூஸ் போடலாம். சோ இவ்ளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்க இந்த ஸ்மார்ட் மிக்சிக்கு இன்னொரு முகம் கூட இருக்கு. ஏன்னா இந்த மிக்சியில ரேடியோ கூட ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. சோ ரொம்ப போர் அடிக்கும் போது ரேடியோவை ஆன் பண்ணி உன் சமையல் அறையில் அப்படின்னு பாட்டு கேட்டுக்கிட்டே நீங்க போர் அடிக்காம சமையல் பண்ணலாம். அடுத்ததா இதுல குட்டி ஃபேனை ஃபிக்ஸ் பண்ணலாம், வேக்யூம் கிளீனரை ஃபிக்ஸ் பண்ணி கிளீன் பண்ணலாம். அடுத்ததா ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, கிச்சனுக்குள்ள கேஸ் லீக் ஆச்சு அப்படின்னா நமக்கு தெரியறதுக்கு முன்னாடியே இந்த ஸ்மார்ட் மிக்சிக்கு தெரிஞ்சிருங்க. ஏன்னா கேஸ் லீக் ஆச்சு அப்படின்னா இதுல இருந்து ஒரு விசில் சத்தம் வருமா, சோ அந்த சத்தத்தை வச்சு கேஸ் லீக் ஆகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். மொபைல் சார்ஜ், வைஃபை, கரண்ட் இல்லைன்னா நீங்க மண்ணெண்ண கொலாப்பு எங்க அப்படின்னு தேட வேணா, இதுல லைட் ஃபெசிலிட்டி கூட ஃபிக்ஸ் பண்ணிருக்காருங்க. இதெல்லாம் பரவாயில்ல, இதுக்கு ரிமோட் ஃபெசிலிட்டியை கூட கொடுத்திருக்காரு. சோ நீங்க தூரத்துல இருந்து கூட இந்த மிக்சியை ரிமோட் கண்ட்ரோல் மூலமா இதை ஆஃப் பண்ணலாம், ஆன் பண்ணலாம். எவ்வளவு பெரிய படைப்பு, எவ்வளவு பெரிய படைப்பாளி இவரு. ஒரு மிஷின் ஒரு வேலையை செய்யும், ஆனா இந்த ஸ்மார்ட் மிக்சியில கிட்டத்தட்ட 15 ஃபியூச்சர்ஸ் இருக்கு. இந்த மிக்சியை இவரே கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த சோலார் மிக்சியை பயன்படுத்தும் போது உங்களுக்கு கரண்ட் பில்லே வராதுன்னு சொல்றாரு. இந்த படைப்புக்கு இவருக்கு ரூரல் இனோவேஷன் அவார்டு அப்படின்ற ஒரு அவார்டு கூட கிடைச்சிருக்கு. கண்டிப்பா இந்த அவார்டுக்கு இவர் தகுதியான ஒருத்தர் தான். நிஜமாவே அடி பொலியல்லே. நம்ம பள்ளி கண்ட சேட்டினோட இந்த கண்டுபிடிப்பை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கலை எனையும் கூட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம பிஹைண்ட்வுட்ஸையும் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.